மூணு வருஷங்களுக்கு பிறகு வெளிவந்து வெற்றி பெற்ற படம் கோலி சோடா. ரொம்பவும் குறைந்த முதலீட்டில் தயாரிக்கப்பட்டு பெரிய அளவுல வெற்றி பெற்ற படம் தான் இது. அதை இழக்கி தயாரிச்ச விஜய் மில்டன் இந்த படத்தோட இரண்டாம் பாகத்தை இப்ப தயாரிச்சு இழக்கிட்டு வராரு. முதல் பாகத்துல மார்க்கெட் தாதாவோடு மோதி தங்களோட அடையாளத்தை அடைவாங்க. இரண்டாம் பாகத்துல எதையாவது சாதிக்க நினைக்கிறாங்க. இதுக்காக அவங்க கால்பந்து விளையாட்ட தேர்வு செய்யறாங்க. போகிற இடமெல்லாம் வெற்றி அடைறாங்க. ஸ்போர்ட்ஸ் மேன்ங்கிற பெரிய அடையாளம் அவங்களுக்கு கிடைக்குது. மார்க்கெட் பசங்க இந்த அளவுக்கு வளரக்கூடாதுன்னு சிலர் செய்யற சதிகள்ல இருந்து மீண்டு தங்களோட அடையாளத்தை எப்படி கைப்பற்றாங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இதுல சமுத்திரக்கனி ஒரு முக்கிய கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. அவங்கள வழிநடத்தும் ஒரு ஆசான் கேரக்டர்ல இவர் நடிக்கிறாரு. இது வரைக்கும் தனக்குன்னு ஒரு தனி கெட்டப் எதுவுமே போடாம நடிச்சு வந்த சமுத்திரக்கனி இந்த படத்துல நரைத்த தாடி மீசை கண்ணாடின்னு முதியவர் தோற்றில நடிக்கிறாரு. Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.